நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் நடந்த இரண்டாம் கட்டமாக மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்த தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு. ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை அறிவித்து செயல்படுத்தி வருகிறார். இரண்டாம் கட்டமாக மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டத்தை சென்னையில் முதல்வர் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கும் திட்டம் தொடக்க விழா மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு 12,135 பயனாளிகளுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அப்பாவு விழா பேருரை ஆற்றினார். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகளை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் இல்லாத வகையில் முதல்வர் தகுதியான நபர்களை தேர்வு செய்துள்ளார். 1,000 ரூபாய் கிடைக்காமல் மேல்முறையீடு செய்தவர்களுக்கு டிசம்பர் மாதம் வழங்கப்படும் என முதல்வர் தெரிவித்துள்ளார். மகளிர் ஏழை எளிய மக்களுக்கு தேவையான ஏராளமான திட்டங்களை முதல்வர் நிறைவேற்றியுள்ளார் என பட்டியலிட்டார். இந்த விழாவில் சேரன் மகாதேவி சாராட்சியர் முகமது சபீர் ஆலம், மாவட்ட ஊராட்சித் தலைவர் VSR ஜெகதீஷ், ஒன்றியச் செயலாளர் ஜோசப் எல்சி உள்பட பலரும் கலந்து கொண்டனர். எந்த தலையிலும் ஆளுங்கட்சிக்காரர்களை பார்த்து முடிச்சுட்டாங்க, எதிர்கட்சிக்காரர்களை புறக்கணிச்சுட்டாங்க, இந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு கொடுத்தாங்க, இந்த மதத்தை சேர்ந்தவர்களை கழிச்சுட்டாங்க. ஒரு குற்றச்சாட்டு கூட இது தேர்ந்தெடுக்கப்பட்டு 1,650,000 பேர்களுக்கு முதலில் அறிவித்தார்கள். தற்போது 7,35,000 பேர்களுக்கு அறிவித்து தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்று இதுவரை யாருமே சொல்லவில்லை. மக்களை தேடி மருத்துவம்.